வணக்கம் மீண்டும் ரஜினி பண்ணி காவலர்களே ஜூன் 7 திங்கட்கிழமை காலை சரியா 8:50 இன்னைக்கு இந்த லைவ் ஏன் எதுக்குன்னா தமிழ்நாட்டில் சென்னை நேற்று ஒரு வயசான ஒரு கெளுட்டு முண்டை அதாவது அவர் வந்து கண்ணியமான முறையில் சொல்கிறார் ஏமா மாஸ்க் போட்டுக்குமான்னு சொல்கிறார் யாருக்காக அவர் சொல்கிறாரு யாருக்காக அவர் சொல்கிறாரு பப்ளிக் நமக்காக இதே அவர் டிராஃபிக்ன்றதுனால அவரை போட சரதானு சொன்னார் கிளவி இதோ எல்லண்டோ டீம்காரங்களை இந்த வார்த்தை சொல்லியிருக்குமா அவர் டிராஃபிக்ன்றதுனால அவர் அமைதியாக போயிட்டார் இதோ எல்லண்டோ டீமாக இருந்தால் அந்த கெளுட்டு முண்டைய அந்த பீத்த சுடிதாரை கழட்டி சூத்து பழுக்கிற அளவுக்கு எல்லண்டோ பெண் போலீஸு வெளுத்து எடுத்திருப்பாங்க இந்த கெளுட்டு கிளவி அவங்க ரிலேஷனாரோ லாயரம் இதோ நான் கேட்குறேன் புனிதமான தொழில் லாயர் லாயருக்கு மேலே ஜட்ஜு சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க அந்த சட்டத்தை மதிக்கக்கூடியவங்களோட வீட்டு நெய்பர்ஸ் பொண்ணு அவங்க தாயாக இருக்கலாம் இல்லை சகோதரியாக இருக்கலாம் இல்லை அத்தியாக இருக்கலாம் எவ்வளோ தான் இருக்கட்டும் அந்த கேடுகட்ட கெளுட்டு முண்டைக்கு அந்த வார்த்தை தேவையா தன் குடும்பத்தை விட்டு டிராஃபிக் போலீஸ் வெயிலில் அத்தனை பேர்த்துக்கிட்டையும் கண்ணியமான முறையில் தயவு பண்ணி மாஸ்க் போடுங்க மாஸ்க் போடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க என்னோட சேலம் ரஜினி பள்ளிங்கிற யூடியூப் சேனலில் இந்த லைவ் முடித்த உடனே அந்த முண்டை பேசணும்னு நான் லிங்க் பண்ணுவேன் பப்ளிக்காக நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் நமக்கு என்ன போகுது நமக்கு என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பார்த்தீங்களா அவனாலவே முக்கால்வாசி இந்த நாடு நாசமாக போயிட்டு ஜனங்க பப்ளிக் நம்ம காவல்துறைக்கு சப்போர்ட்டாக துணையாக இருக்கணும் உபகாரம் இல்லைனா கூட உபத்திரையும் கொடுக்கக்கூடாது அந்த கெளுட்டு முண்டை ஒரு அநியாயம் வயசில் பெரியவங்க தான் நான் வார்த்தை பேசக்கூடாது தான் ஆனால் தன்மானம் என்னை தடுக்குது வார்த்தை பேச சொல்லுது இந்த கெளவி இந்த பொன்னம்பலம் சொல்லுவாரு பாருங்க என்னமோ ஒரு படத்தில் நடிகர் பொன்னம்பலம் கேவி கேவி உனக்கு வீடு வாடகை தான் விட்டேன் கேவி அந்த மாதிரி தான் கேவி நான் பேசணும் ஏ கேவி உன் சொந்தக்காரர் எவனோ சட்டம் படிச்சிருக்காருன்னு சொல்கிறேன் அந்த சட்டம் படித்தவரை நான் மதிக்கிறேன் அவரை பார்த்து நான் கேட்குறேன் என் அன்பு உடல் பிறப்புகளே என் தமிழக மக்களே அந்த கெளுட்டு மூக்கு போய் சேர்ற வரைக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அந்த நாசமத்தை போன கெளவி எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் ஏ கேவி என் நம்பர் சொல்கிறேன் கேட்டுக்க 70 10 48 90 70 கேவி நீ என்னோட நம்பர் கேவி சொன்னார் யாரோ லாயர்னு சொன்னல முடிய மேலே ஒரு பொதுநல வழக்கு போடு கேவி உன்னை நான் மீட் பண்ணுறேன் ஆ டிராஃபிக் போலீஸை போட அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு எனக்கு பதில் தெரியணும் கேவி இல்லைன்னு வைய உன் குடும்ப அத்தனையும் நான் தெரிவிப்பிடுத்துருவேன் நண்பர்களே இந்த மாதிரி தப்பை யாரும் பண்ணக்கூடாது பப்ளிக் ஓ இப்போ என்ன நிலைமையிலேயே நம்ம இருக்கிறோம் நம்ம நல்லதுக்கு தான் ஏன் சொல்லிட்டு இருக்காரு அந்த டிராஃபிக் போலீஸை அந்த கேவி பாட்டுக்கு போட வாங்குது வாட வாங்குது என்ன பொம்பளைட்டு என்ன தப்பாக அவர் பிகா பண்ணார் அவர் பேசுகிற வீடியோ தான் வந்திருக்கு வலைதளங்களில் வந்துட்டுருக்கு நீ என்னடி கிளவி என்ன அந்த மாதிரி சவுண்ட் விட்டுட்டு இருக்கிற என்ன ஃபைல்ஸ் வந்த விளாட்டம் கத்திக்கிட்டு இருக்கிறா அறுவு கட்டம் முண்டா வயசாவது அறிவில்லை பசிச்சா சோறு தானே துண்டா வேற ஏதாவது துண்டியா ஏ கேவி அறுவு கட்ட கேவி இருக்கடி கேவி உனக்கு 2 நாளைக்கு ஒரு முறை உனக்கு நான் லைவ் போடுவோம் கேவி சட்டப்படி உன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அந்த டிராஃபிக் போலீஸாக நீ அவமரியாதையாக பேசுறதுக்கு நீ பொது வலைதளங்களில் நீ மன்னிப்பு கேட்கணும் இல்லைனால் கடுமையாக நான் பொது நல வழக்கு நான் போடுவேன் இந்த கேவி கேவியோட அட்ரஸ் முடிஞ்சாரா நீ ஷேர் பண்ணுங்கள் அப்போ அந்த கேவியோட சொன்னார் யார் அவர் லாயர் அந்த கருப்பு அங்கே நான் மதிக்கிறேன் ஆனால் அநாகரிகத்தை நான் மதிக்க மாட்டேன் நான் பேச காரணம் அந்த கேவி ஒரு டிராஃபிக் போலீஸாக மரியாதை இல்லாமல் பேசினது அந்த ஒரே காரணத்துக்காக அந்த கேவியை இப்போ நான் வறுத்தெடுத்துட்டு இருக்கிறேன் முடிந்தால் ஏ கேவி முடிந்தால் என்னோட பதிலுக்கு என்னோட கேள்விக்கு நீ பதில் சொல்லு கேவி வணக்கம் தம்பி என் அருமை தம்பி ரமேஷ் வணக்கம்பா
என் அருமை தம்பி குன்றரமேஷ் சென்னை சேர்ந்த ரமேஷ் லைன்ல வராரு. இல்லை கண்ணு, அந்த கேள்வி வந்து டிராஃபிக் போலீஸ் ரொம்ப தப்பாக பேசுதுப்பா. அந்த கேள்விக்கு தான் இந்த பதிலடி. ஏ கேள்வி, எனக்கு பதிலடி நீ சொல்லு. கேள்வி, உன் சொந்தக்காரன் எவனோ டிராஃபிக்னா, சாரி உன் சொந்தக்காரன் எவனோ லாயர்னு சொன்ன, அந்த லாயர்கிட்ட நான் கேட்குறேன், நம்ம சட்டம் படிச்சுட்டா அரசாங்க உத்தியோக அதிகாரி எப்படி வேணாலும் பேசலாம்னு ஏதாவது சட்டத்தில் இருக்குங்களா? ஏ கேள்வி, தம்பி பாருப்பா, இந்த யூடியூபுக்கு பின்னாடி அந்த கேள்வி பேசுகிற லிங்கை நான் அனுப்பிடுறேன். ஒரு டிராஃபிக் போலீஸை வந்து பப்ளிக்கில் அத்தனை பேர்த்து பப்ளிக்கில் தவறாக போடாடே வாடாடே நாயை பேயன்னு அந்த கேள்வி திட்டுது. அந்த கேள்விக்கு போய் சேர்ற வரைக்கும் இதை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த லிங்கை என்னோடய சேலம் ரஜினி பள்ளிங்கிற யூடியூப் சேனலில் அந்த கேள்வி எப்படி அந்த போலீஸ் அதிகாரியை அநாகரிகமாக பேசியிருக்கிறேன் லிங்கை நான் டையப் பண்ணுறேன். எல்லோரும் ஃபேஸ்புக்லேயும் இதை ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணுங்கள், யூடியூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். கேவி, உன்னை விடமாட்டேன் கேவி. மறுபடியும் நீ புள்ள பார்க்குற வரைக்கும் நான் விடமாட்டேன் கேவி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவின் வரும்முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேலம் ரஜினி பள்ளி. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.